உங்களுக்கு அண்ணன் தம்பி யாரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள கூட்டு போய் பாருங்க. நீயும் இருக்கிய தடி மாடு மாதிரி யாரையோ பாசமா இருக்காரு கார்த்தி படத்துல, அந்த மாதிரி பாத்துக்கிறதுக்க அப்படின்ற மாதிரி இருக்கு. படம் சூப்பரா இருந்தது. மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தங்களை வந்து அழிக்கிறதுனால எந்த ஒரு ப்ரொடக்டிவா நடக்க போறதுல, அவங்களை ரிலைஸ் பண்ண வைக்கிறது மூலமா தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்படின்ற சோசியல் மெசேஜ் தான் சொல்ல வராங்க. ப்ரோ பயங்கரமா பண்ணிருந்தாரு. அதித்தியும் கார்த்தியோட பர்ஃபார்மன்ஸ், சூரிய கார்த்தியோட காம்போ சூப்பரா இருந்தது ப்ரோ. பழைய கதைலாம் இல்ல ப்ரோ, சூப்பரா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு ப்ரோ. கேஷ் அதை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் எதுவும் இல்ல ப்ரோ, கடைக்கு தேவையானதான் சிலதான் வச்சிருக்காங்க. கிராமத்து சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி ஆக்சுவலா. குத்துட்டாங்க அதித்தி வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, நல்லா குத்து டான்ஸ் நல்லா ஆடி இருக்காங்க. அவருக்கு காம்படிட்டிவா கார்த்தி சாரும் ஈக்குவலா ஆக்ட் பண்ணிருக்காரு. அவர் பருத்தி வீரன்ல இருந்து பாக்குறோம்ல நம்ம, அவர் வந்து சூப்பரா வந்து டான்ஸ் பண்ணுவாரு, லோக்கலா இறங்கி குத்துவாருன்னு நம்ம பாத்துருக்கோம்ல. அவர் ஃபைட் சீனா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், சூப்பரா பண்ணிருக்காரு. கார்த்திக்கினே ஒரு உள்ள ஒரு நக்கல் லையாண்டி அதெல்லாம் சூப்பரா இருந்தது. மூவி வந்து அப்பா அம்மாவோட நிம்மதியா வந்து பார்த்து போலாம் ப்ரோ. சரிங்களா, ஒரு ஒரு ஃபேமிலியில நம்ம என்னென்ன மாதிரி சம்பவங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலியில சண்டை வருமோ, ஒரு அண்ணன் கிட்டயோ ஒரு தம்பி கிட்டயோ எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் கடைசியில வந்து நம்ம ஃபேமிலியா வந்துட்டு ஒன்னா சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவான நல்ல ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்தவரை படம் ஃபுல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கு. நெகட்டிவ் சொல்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த சாங் மட்டும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகா இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி பெருசாலாம் எனக்கு ஒன்னும் நெகட்டிவ் தெரியல ஆக்சுவலா. அதாவது மானம், எங்களுக்கு மானம் தான் முக்கியம், ரோஷம் தான் முக்கியம் அப்படின்லாம் சொல்லிட்டு பெண்களை எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றத எவ்வளோ அழகாக ப்ரூவ் பண்ணுமோ அவ்வளோ அழகாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். எனக்கு அப்பா சென்டிமெண்ட் நல்லா தான் இருந்தது, பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது ப்ரோ. பெண்கள் இல்லை, இங்கே யாரை வேணால் கொண்டு போய் பாருங்க ப்ரோ. டெபியூட்னு பார்க்காம பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்களோட டேலண்ட்டை பயங்கரமாக காட்டுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க வேற லெவல் ஹைட்ஸ் போக போகிறாங்க. அதித்தி சீரியஸா பயங்கரமா பண்ணிருக்காங்க. பொண்ணு எனக்கே வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இல்ல கொம்பன் தான் வரல ப்ரோ, பருத்தி வீரன் கொம்பன் வேற ப்ரோ. பருத்தி வீரன்ல எப்படி இருந்தாரோ அதுதான். இல்ல ஒரு 2.5 மணி நேரம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு தமிழ் மண்ணோட அதாவது மக்களை பேச வச்சிருவாரு, மக்களை பேச வச்சிருவாரு சார். வித்யா சார் எப்போதுமே அவரோட 3-4 படத்துல நடிச்சிருக்கேன். அப்படி இந்த படத்துல கொஞ்சம் இந்த டேட்ஸ் கொஞ்சம் இதாயிருச்சு. மக்கள் பேசுவாங்க, காலத்திலும் அழியாத ஒரு காவியம்னு சொல்லலாம். நீங்க ஷூட்டிங் பண்ணல, கார்த்தி கூட எல்லாம் வர்க் பண்ணிருக்கீங்க, எப்படி அங்க வர்க் பண்ணி ஸ்கிரீன்ல பார்க்கப்ப எப்படி இருக்கு? சரி, ஷூட்டிங்ல ரொம்ப ஹம்பிள் மேனர், ரொம்ப அவரோட 3-4 2-3 படத்துல நடிச்சுட்டு இருக்கேன், சர்தார் எல்லாம் நடிச்சுட்டு இருக்கிறேன். பட் ரொம்ப ஹம்பிள் மேனர், அவர் படத்திலே தெரியுமே அவர் ஒரு வில்லேஜ் அந்த ஒரு கிராமத்து ஒரு இன்னசென்டா பொறுப்பான. அது மேடம் ஃபர்ஸ்ட் கூட மாதிரி தெரியலையா உங்களுக்கு? ஒரு கிராமத்துக்கு எல்லாம் அந்த பாரதிராஜா சார் படத்து ஹீரோயின் எப்படி வருவாங்க அந்த மாதிரி தான். அந்த அந்த துள்ளல் அந்த அந்த தமிழ் இதுக்கே உள்ள கமெண்ட்ஸு, அப்பாவுடைய பிளெஸ்ஸிங் இருக்கு இல்லையா, அவங்களோட பிளட்டுனால அது பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்கும். யுவன் சார் எப்படி பண்ணியிருக்காரு? அம்மா தான் பேக் பிஜிஎம்லாம் வேற லெவல். அது இசைஞானி பண்ணுறவுடைய அது எல்லாமே இது ட்ரெடிஷ்னல், இது இது வந்து புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை, பாரம்பரியமாக. யுவன் சாரும் ட்ரெடிஷ்னல், ஒரு முத்தியா சார் அந்த மண்ணின் கலாச்சாரம், கார்த்தி சாரும் அதுவும் ட்ரெடிஷ்னல், எல்லாம் பாரம்பரியமாக வந்துகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து 3 மணி நேரம் அப்படியே போன சினிமாங்கிறதுக்கு தான் சினிமா. நான் இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் அவங்க நல்லா சைன் அப் பண்ணி நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குது அவங்க நல்லா ஆக்ட் பண்ணி. ஆ அதுக்கு அல்ல, அந்த சாயல்லாம் இல்லை, அந்த சாயல்லாம் இல்லை ப்ரோ. சுமாராக இருக்குது படம், அந்தளவுக்கு ரொம்ப ஒரு எமோஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஃபேமிலி சப்ஜெக்ட் மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் வேணால் பிடிக்கலாம், மற்றபடி பிஎன்சி ஆடியன்ஸ் ஏ ஆடியன்ஸ்லாம் பிடிக்காது கண்டிப்பாக. ஒரு ஃபாதரோட சென்டிமெண்ட் தான், மற்றபடி அந்த ஃபாதர் சரி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், அவர் ஃபாதர் வந்து சண்டை எதிர்க்கிற கடைசியில் ஒன்று சேர்றாங்க, அந்தளவுக்கு தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் கிடையாது படத்தில். ஆ கொம்பன் சாயல் மாதிரியே தான் இருக்குது, ஏன்னா அவர் வந்து இந்த ஜாஜ் கிரண்லாம் பார்த்தா கொம்பன் சாயல் இருக்க மாதிரியே தான் இருக்குது, கெட்ட கூட மாற்றாமல் அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் படத்தோட வேண்டியது. ஆ அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அதித்தி சங்கர் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆ சாங்ஸ்லாம் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது, சாங்ஸ் மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் என்ன ஆல்ரெடி பார்த்த படம் மாதிரியே தான் இருக்குது, புதுசாக எதுவும் இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியல. அது ஒன்று சோசியல் மெசேஜ்னே அதுவும் கிடையாது எனக்கு பெருசாக, இது அதான் அந்த எமோஷன் எங்களால் ஃபீலே பண்ண முடியல. இது ஆல்ரெடி இந்த படங்களை பார்த்ததெல்லாம் ஒரு ரிப்பீட்டடாக பார்த்த மாதிரியே இருக்குது, புதுசாக ஒன்று நான் பார்த்த மாதிரி இல்லை.